டுடே. உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடாக கருதப்படும் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா வெளியேறியது மிகப்பெரிய அடி என்றால், இந்த நிலையில் தற்போது அமெரிக்கா நடத்தி தோல்வியில் முடிந்துள்ள ட்ரோன் தாக்குதலும் அமெரிக்காவை மேலும் சறுக்க செய்துள்ளது. மிக நவீன இராணுவம், அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் மிகவும் முன்னேறிய விமானப்படையை கொண்ட அமெரிக்காவால் தாலிபான்களை ஏன் தோற்கடிக்க முடியவில்லை என்ற கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க முயற்சிகள் தற்போது அனைவரின் மனதிலும் உள்ளது. அமெரிக்க படைகளை திரும்ப பெற்றவுடன் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் ஈடுபாடு முடிவுக்கு வந்துவிடுமா என்ற கேள்வியும் எல்லாருடைய மனதிலும் உள்ளது. தற்போது அமெரிக்காவின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிகிறது என ஒரு தரப்பு கூறினாலும், சிலர் அமெரிக்க இராணுவம் ஹோசாமா பின்லேடனை கண்டுபிடித்து கொன்றது, அல் கைதாவை அழித்தது, அதன் பல தலைவர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது கைது செய்யப்பட்டனர், ஆப்கானிஸ்தானில் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஏற்பட்டது, பெண் கல்விக்காக பள்ளிகள் திறக்கப்பட்டன, ஒரு படித்த நடுத்தர வர்க்கம் உருவானது, ஈராக்கில் ஐஎஸ் என்று அழைக்கப்படும் ஆபத்தான பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டனர், சதாம் ஹுசேன் மற்றும் லிபியாவில் கர்னல் கதாஃபி போன்ற சர்வாதிகாரிகள் கொல்லப்பட்டனர் என பல விஷயங்களை அமெரிக்கா செய்தது குறிப்பிடத்தக்கது என அமெரிக்காவிற்கு சப்போர்ட் செய்கிறார்கள். ஆனால் ஆப்கானிஸ்தான், சிரியா, ஈராக், ஏமன் ஆகிய நாடுகளில் பயங்கரவாதிகளை வேரறுக்க அமெரிக்கா தவறிவிட்டது என்று அமெரிக்காவில் ஒருமித்த கருத்து உள்ளது. தாலிபானின் வெற்றியும் அது மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியதும் அமெரிக்காவின் தோல்விக்கு மிகப்பெரிய சான்று. வரலாற்றை பார்த்தால் அமெரிக்கா 1945 வரை கிட்டத்தட்ட அனைத்து பெரிய போர்களையும் வென்றுள்ளது. ஆனால் 1945 முதல் பிறகு கொரியா, வியட்நாம், வளைகுடா போர், ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலும், சோமாலியா, ஏமன், லிபியா உள்ளிட்ட நாடுகளில் சில சிறிய போர்களையும் அமெரிக்கா தொடுத்துள்ளது. வெற்றியாக கருதப்படும் 1991 வளைகுடா போரை தவிர அமெரிக்கா மற்ற எல்லா போர்களையும் இழந்துள்ளது. அதன் அடிப்படையில் கார்டர் மல்கைசன் என்பவர் தி அமெரிக்கன் வார் இன் ஆப்கானிஸ்தான் எ ஹிஸ்டரி என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். இந்த சமீபத்திய புத்தகத்தில் அவர் ஒரு சுவாரஸ்யமான அம்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார். 1945 முன்பு நடந்த போர்கள் நாடுகளுக்கிடையே நடந்ததாகவும், அதனால் அமெரிக்கா எப்போதும் இந்த போர்களை வென்றது என்றும், ஆனால் 1945 பிறகு நடைபெற்ற போர்கள் போராளிகள் மற்றும் உள்ளூர் கிளர்ச்சியாளர்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் இடையே நடைபெறுகிறது. இவர்கள் இராணுவ வீரர்களை விட வலிமையில் பலவீனமானவர்கள், ஆனால் அதிக உந்துதல் மற்றும் உறுதிப்பாடு கொண்டவர்கள். இத்தகையவர்களுடனான போர்களில் அனைத்தையும் அமெரிக்கா இழந்துள்ளது. அதுதான் தற்போது ஆப்கானிஸ்தானில் நடைபெற்றுள்ளது என இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.